ஸ்டான் என்ற புனைப்பெயர் கொண்ட ஒரு புதைபடிவ டைரனோசோரஸ் ரெக்ஸ் ஏலத்தில் 31.85 மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டது. இது இதுவரை விற்கப்பட்ட மிக விலையுயர்ந்த டைனோசர் புதைபடிவமாக மாறியது. 67 மில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த மாதிரி மிகவும் பிரபலமான டி ரெக்ஸ் புதைபடிவங்களில் ஒன்றாகும், ஏனெனில் அதன் நல்ல நிலை. அதன் அசல் விற்பனை மதிப்பீட்டை மில்லியன் 6 மில்லியனிலிருந்து மில்லியன் 8 மில்லியனாக நசுக்கியது. கிறிஸ்டி நடத்திய செவ்வாய்க்கிழமை ஏலத்தில் அனாமதேய வாங்குபவர் ஒரு தொலைபேசி ஏலதாரர். இந்த விற்பனை டைனோசர் எலும்புகளின் பணக்கார சேகரிப்பாளர்களிடையே பரந்த ஆர்வத்தை காட்டியது மற்றும் உலகளாவிய கொரோனா வைரஸ் தொற்றுநோய் இருந்த போதிலும் அரிய கோப்பை படைப்புகளுக்கான வலுவான சந்தையை பிரதிபலித்தது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 50 டி ரெக்ஸ் புதைபடிவங்களில் ஸ்டான் ஒன்றாகும். பெரும்பாலானவை அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது தெற்கு டகோட்டாவின் ஹில் சிட்டியில் உள்ள பிளாக் ஹில்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் புவியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக முழுமையான டி ரெக்ஸ் புதைபடிவங்களில் ஒன்றாகும். இதில் 188 எலும்புகள், அதன் தலை அழகிய நிலையில் மற்றும் 11 அங்குல நீளமுள்ள பற்கள் கொண்டது. இது பெரும்பாலும் டி ரெக்ஸ் சிலைகள் மற்றும் சித்தரிப்புகளுக்கு மாதிரியாக பயன்படுத்தப்படுகிறது. கடைசியாக ஏலத்திற்கு வந்த டி ரெக்ஸ் 1997 இன்ச்சு என்ற புனைப்பெயர் சோதேபியால் 36.836 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. இது டிஸ்னி, மெக்டொனால்டு மற்றும் பிற நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் நிதி உதவியுடன் சிகாகோவில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு விற்கப்பட்டது. செவ்வாயன்று விற்கப்பட்ட புதைபடிவமானது 1987 ஆண்டில் அமெச்சூர் பழங்காலவியல் நிபுணர் ஸ்டான் சேட்டிசனால் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே புதைபடிவத்தின் பெயர் ஹெல் கிரீக் உருவாக்கம். கிரெட்டேசியஸ் பேட்லண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியின் பகுதியாகும். ஆரம்பத்தில் எலும்புகள் மிகவும் பொதுவான ட்ரைசெட்டாப்ஸ் என தவறாக அடையாளம் காணப்பட்டன. ஆனால் 1992 ஆண்டில் இந்த நிறுவனத்தின் பாலியான்டாலஜிஸ்டுகள் இதை டி ரெக்ஸ் என்று அங்கீகரித்தனர். கவனமாக அகழ்வாராய்ச்சி செய்ய 30,000 மணி நேரத்திற்கும் மேலாக ஆனது. பின்னர் அது நிறுவப்பட்டு நிறுவனத்தில் காட்டப்பட்டது. பாலியான்டாலஜிஸ்டுகள் கூறுகையில், ஸ்டான் தனது உச்சத்தில் 7-8 டன் எடையுள்ளிருப்பார் மற்றும் கடினமான மற்றும் வன்முறை வாழ்க்கையின் அறிகுறிகளை காட்டியிருப்பார். அவர் கழுத்தில் உடைந்ததால் அவரது 2 முதுகெலும்புகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து 1/3 பங்கு அசையாமல் இருந்தது. அவரது மண்டை ஓடு மற்றும் விலா எலும்புகளிலும் ஒரு பஞ்சர் இருந்தது.